அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இயற்கை எழிலும் இறை அருளும் நிறைந்த எமது தல்ஹி நெய்கிராமம் பல்வேறு துறைகளில் மார்க்க விதத்திலும் சரி, அறிஞர்களாயிருந்தாலும் சரி, கல்வித்துறையிலும் ஒவ்வொரு துறைகளிலும் ஏராளமானவர்கள் இலங்கையில் மாத்திரமல்லாமல் உலகளாவிய ரீதியிலும் பரிணமித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா. இருந்த பொழுதும் கூட எமது கல்கினை என்ற நாமம் இன்று தமிழ் கூறும் நல்லுலகம் எங்குமே பரவியிருப்பதற்கு காரணம் எமது ஊரிலிருந்து உருவான கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் தான். எமது கல்கினை என்ற கிராமத்தின் பெயர் உலகமெல்லாம் பரவியது. இருந்தாலும் எமது ஊருக்கென்று ஊடகம் இல்லாத ஒரு குறை இருந்த வேளையிலே 5 ஆண்டுகளுக்கு முன் வேட்டை என்ற ஒரு சஞ்சிகை எமது ஊரிலே வெளியானது. பல எதிர்மறை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு 5 ஆண்டு ஊடகம் ஒன்றை நடத்துவது என்பது சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையிலே அதன் கஷ்ட நஷ்டங்களை நான் நன்கு உணர்ந்தவன். அதுவும் ஒரு இலத்திரையினர் ஊடகம் எனும் பொழுது ஒரு வானொலி தொலைக்காட்சி என்றால் அவற்றை இலகுவாக செய்துவிட்டு போகலாம். வானொலி என்றால் நாம் சொல்ல வரும் விடயங்களை பேசிவிட்டு போய்விடலாம். ஒரு சாதாரண ஒரு சஞ்சிகை வடிவிலே வரும் பொழுது செய்திகளை உடனுக்குடன் சேகரிப்பாக இருக்கலாம். அவற்றை தயார் செய்து எழுதி டைப் செய்து பேஜ் செட்டிங் செய்து அவற்றை அழகான வடிவிலே வெளியிடுவதற்கு ஏராளமான ஒரு உழைப்பை போட வேண்டிய ஒரு நிலைமையில் எந்த ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்காமல் எமது ஊருக்காகவும் எமது ஊரிலே ஒரு இலக்கிய சஞ்சிகை வெளிவர வேண்டும் என்ற ஆவலுடன் அந்த வேட்டையிலே மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே 5வது ஆண்டை பூர்த்தி செய்யும் இந்த வேட்டைக்கும் வேட்டையின் ஆசிரியர், அன்று தொடக்கம் இன்று வரைவற்றுக்கு ஆக்கத்தினை எழுதி கொண்டிருக்கும் எழுத்தாளர்கள் அனைவரையும் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையிலே அந்த ஊடகம் ஒன்றை நடத்துவதன் கஷ்ட நஷ்டங்களை நன்கு உணர்ந்தவன். அல்ஹம்துலில்லா, 5 வருடங்கள் மிகவும் வெற்றிகரமாக இந்த வேட்டை சஞ்சிகை பூர்த்தி செய்திருக்கின்றது. தொடர்ந்தும் பல வருடங்கள் இது முன்னெடுக்க வேண்டும். எமது ஊரின் புகழை தொடர்ந்தும் எமது ஊரிலிருந்து எழுத்தாளர்களும் கவிஞர்களும் கலைஞர்களும் செய்தியாளர்களும் உருவாக வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை வேட்டை ஆசிரியர் மற்றும் வேட்டையில் எழுதும் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரியாஸ் முகமது, RTV தமிழ் இன்டர்நேஷனல்.